எங்களுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்ற திரு சீமான் அவர்களுக்கும் நீண்ட காலமாகவே பிரச்சனை இருக்கு. தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறவர் ஒரு முடிவு எடுத்தார்னா, தம்பி இன்ன காரணத்துக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் இதை வந்து அண்ணன் நான் நம்பி வாங்க இதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் 10 பேருக்கு அதை கடத்தலாம். அப்போ எதுவுமே சொல்லாமல் நான் லெஃப்டில் என்ட்ரி கேட்டு போடுவேன், ஆனால் ரைட்டில் போய் திரும்பிடுவேன், நீ அப்படியே பின்னாடி வா, குழம்பிக்கிட்டே வா பின்னாடி அப்படின்னா அது எப்படி படித்த இளைஞர்கள் எங்களால் அது முடியாது. தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்துகிறோம், நாங்கள் வந்து வந்தால் நீங்கள் வந்து 5 நட்சத்திர விடுதலாம் வந்து ரூம் போடணும், எங்களுக்கு 7 ரூம் வேணும், 10 ரூம் வேணும், இவ்வளோ சாப்பாடு வேணும் அப்படின்னு நீங்கள் நிர்பந்திக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? சரி அண்ணன் வரவங்க கூட வரவங்க கேட்குறாங்க, என்ன பண்ணுறதுன்னு வேறு வழி இல்லாமல் அங்கே எங்கே கடனை வாங்கி அதை வாங்கி செய்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி காசை கொடுத்து எல்லாம் பண்ணிட்டுருக்கோம், ஒரே நாளில் எவனோ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான், அவன் சரியில்லைன்னு சொல்கிறாங்கிறக்கா உடனடியாக அடுத்த நிமிஷம் தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா சீமான் வாய்ப்பு கொடுத்தாருன்னு சொல்லாதீங்க. சீமான் வாய்ப்பு கொடுக்குறதுல சீமான் வந்து ஒரு கம்பெனி கிடையாது, நடத்த கிடையாது, ஒரு பாஸ் கிடையாது. இப்போ என் வாய்ப்பு கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டியதானே அவர் எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு? 2009 முதன் முதல்ல அறுத்தறிவு மாறிங்கிற கூட்டத்தை மதுரையில் நடத்தினது நான், ஏன்னா அதே போல 2010 மதுரை அரசியல் மாநாடா நடத்தினது நான், அந்த கட்சியை உருவாக்கியவர்களை நானும் ஒருவன், எனக்கு அந்த இடத்துல உரிமை இருக்கு. நீங்க வெளியிலிருந்து பாக்குற நிர்வாகம் கிடையாதுங்க, வெளியிலிருந்து பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி பயங்கரமான கட்சிங்க, நீங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா அப்படி தெரியும், ஒண்ணுமே இல்லைங்க, ஒண்ணுமே கிடையாதுங்க. அது இங்கே அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, சொல்லி மாளாத துயரத்தோடு தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அவ்வளவு இழப்புகள், பொருளாதார இழப்பு, குடும்ப வாழ்க்கை இழப்பு, இளமை கால இழப்பு என்று எல்லா இழப்புகளையும் சந்தித்து வேறு வழியே இல்லை. இந்த அரசியல் இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கிறது, இந்த அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும். நாம் தமிழர் கட்சியின் தலைமையாக இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கோட்பாட்டை, இந்த தத்துவத்தை அவரால் வெல்ல வைக்க முடியாது. ஏன் நாமே நாம் ஒரு அமைப்பாக மாறக்கூடாது, அல்லது நாமே நாமே ஒரு அரசியல் அமைப்பாக அடுத்த கட்டமாக உருவெடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து பாதுகாப்பு, சொத்து பாதுகாப்பு, அது கேள்வி கேட்பீங்கல்ல. படுபயங்கர பயப்படுறாரு அவர், அது வெளிப்படுத்தவே மாட்டாரு. எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்க வேண்டாம் நம்பாதான் இருப்பார். அதெல்லாம் பயப்படுற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2009 ஈழத்தில் நமது தொப்புள்குடி உறவுகள் சிங்கள இனவரிகளால் கொத்து கொத்தாக கொல்லப்பட்ட போது, தாய் தமிழகத்திலிருந்து அந்த போரை தடுப்பதற்கு, நமது மக்கள் கொல்லப்பட்டதை தடுப்பதற்கு ஒரு குரல் கூட அரசியல் கட்சிகளிலிருந்து எழும்பவில்லை. ஆண்டு கொண்டிருந்த கட்சிகளும், எதிர்கட்சியாக இருந்த மிகப்பெரும் ஆற்றலாக இருந்த கட்சிகளும் கூட எம் மக்கள் கொல்லப்படுவதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்கள். இந்த சூழலில் வேறு வழியே இல்லை, நாமே ஏன் ஒரு அரசியல் அமைப்பாக மாறக்கூடாது? தமிழருக்கென்று ஒரு இன்னல் விளைந்தால், தமிழருக்கென்று ஒரு அநீதி விளைவித்தால், அநீதி நடந்தால் அதை தட்டி கேட்பதற்கும், தமிழருக்கான உரிமைகளை பெறுவதற்கும், தமிழர் அதிகாரத்தை தமிழ்நாட்டில் நிறுவிட வேண்டியும், நாமே ஏன் ஒரு அரசியல் சக்தியாக உருவெடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து, தமிழகத்தில் உள்ள எண்ணற்ற இளைஞர்கள் எல்லாம் ஒன்று கூடி நாம் தமிழர் கட்சி என்ற ஒன்றை 2009 ஒரு அமைப்பாக, இயக்கமாக ஆரம்பித்தோம். அதன் பிறகு 10 மாதம் கழித்து மதுரையிலே மிகப்பெரிய அரசியல் மாநாடு நடத்தி ஒரு அரசியல் கட்சியாக 2010 மே 18 அன்று அறிவித்தோம். ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையை ஏற்று லட்சக்கணக்கான இளைஞர்கள் அந்த கட்சியின் பின்னே அணிவகுத்தார்கள். அப்படி ஒரு கொள்கையும் கோட்பாடும் தமிழ்நாட்டிற்கு தேவையாக அமைந்தது. அதனால் இந்த கட்சி கடுமையாக படிப்படியாக முன்னேறி வளர்ந்தது. கட்சி வளர வளர கட்சியின் தலைமையில் இருந்த அண்ணன் சீமான் அவர்கள், அவருடைய போக்கு ஆரம்பத்தில் இருந்தது போல் அல்லாமல் போக போக அவருடைய செயல்பாடுகளில் மாற்றம் வர ஆரம்பித்தது. எதேச்சதிகாரமான போக்கை கையில் எடுத்தார். முதலில் தம்பி வா இது உன்னுடைய கட்சி என்றார். கட்சி வளர தொடங்கும் பொழுது இது நமது கட்சி என்றார். கட்சி ஓரளவு வளர்ந்து விட்ட பிறகு இது என்னுடைய கட்சி என்றார். ஒருவேளை
சீமான் அவர்கள் ஒரு சரியான முடிவைத்தான் எடுத்து செல்வார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நீண்ட காலம் பயணித்து பல விடயங்களில் அமைதி காத்து எங்களுக்கு உடன்படாவிட்டாலும் சரி வேறு வழியே இல்லை, நமக்கென்று ஒரு தமிழருக்கென்று ஒரு அரசியல் பிறந்திருக்கிறது, இந்த அரசியலை நாம் விட்டுவிடக்கூடாது, சில சில தவறுகளாலும் நாம் சரி செய்து விட்டு இதை தொடர வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் அனைவரும் பொறுமையோடு நிதானித்து பின்தொடர்ந்து வந்தோம். எண்ணற்ற இழப்புகளை இந்த 15 ஆண்டுகளில் நாங்கள் சந்தித்திருக்கிறோம். இங்கே அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, இங்கே முன்னால் அமர்ந்திருக்கிறவங்களும் சரி, சொல்லி மாளாத துயரத்தோடு தான் இந்த இடத்துல அமர்ந்திருக்கிறோம். அவ்வளவு இழப்புகள், பொருளாதார இழப்பு, குடும்ப வாழ்க்கை இழப்பு, இளமை கால இழப்பு என்று எல்லா இழப்புகளையும் சந்தித்து வேறு வழியே இல்லை, இந்த அரசியல் இந்த மண்ணில் நிலை பெற்றிருக்கிறது, இந்த அரசியலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக வேண்டும், அப்படி இதன் தலைமையாக இருக்கிற ஆம் தமிழர் கட்சியின் தலைமையாக இருக்கிற அண்ணன் சீமான் அவர்கள் இந்த கோட்பாட்டை, இந்த தத்துவத்தை அவரால் வெல்ல வைக்க முடியாது, அந்த திறனும் அந்த 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 பார்வையும் அவருக்கு இல்லை என்பதை நாங்கள் உறுதிப்படுத்தி, ஏன் நாமே நாம் ஒரு அமைப்பாக மாறக்கூடாது அல்லது நாமே நாமே ஒரு அரசியல் அமைப்பாக அடுத்த கட்டமாக உருவெடுக்கக்கூடாது என்று முடிவெடுத்து நாங்கள் இங்கே வந்து அமர்ந்திருக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் நாம் தமிழர் கட்சி ஆரம்பித்த ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் ஈழத்தில் எமது தாயக விடுதலைக்காக உயிர் நீத்த மாவீரர்களுக்கு நவம்பர் 27 மாவீரர் நாளை சிறப்பாக எழுச்சியோடு வீரவணக்க நிகழ்வை நடத்தி வருவோம். கடந்த ஆண்டு எங்களால் நடத்த முடியவில்லை, காரணம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி வந்துவிட்டோம் அல்லது விலக்கப்பட்டு விட்டோம். ஆகவே இந்த ஆண்டும் அது தொடரக்கூடாது, அடுத்தடுத்த ஆண்டுகளில் நமது வீரவணக்க நிகழ்வை, மாவீரர்களுக்கான அந்த ஒரு உன்னதமான அந்த நிகழ்வை நாம் நடத்த வேண்டும் என்ற முனைப்போடு இங்கே நாங்கள் கூடியிருக்கிறோம். இதுபோல இந்த நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை அண்ணன் சீமான் அவர்களால் புறக்கணிக்கப்பட்ட, இல்லை சீமான் அவருடைய தலைமையை விரும்பாமல் தலைமை பிடிக்காமல் அதிலிருந்து விலகி வந்துள்ள எண்ணற்ற தமிழ் இளைஞர்களை, தமிழ் பெரும் கூட்டத்தை இணைத்து இந்த வேலையை செய்ய தொடங்கியிருக்கிறோம். தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற பெயரில் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்து கடந்த 3 மாதங்களாக சுற்றுப்பயணம் செய்து ஒவ்வொரு மாவட்டமாக அந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்களை சந்தித்து அவர்கள் பேரு வாரியாக ஆதரவு கொடுத்த நிலையில் இந்த வேலையை செய்வோம் என்று தொடங்கியிருக்கிறோம். வருகின்ற நவம்பர் 27 அடுத்த மாதம் நவம்பர் 27 திருச்சியில் ஒரு மாபெரும் எழுச்சி மிகுந்த ஒரு மாவீரர் நாளை, வீரவணக்க நாளை நாங்கள் நடத்த இருக்கின்றோம். அந்த நிகழ்வில் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் 1000கணக்கான உணர்வாளர்கள், தமிழர் என்று தன்னை உணர்ந்தவர்கள் அனைவரும் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கிறார்கள். தமிழர் உரிமை காக்கப்பட வேண்டும், தமிழர் நாட்டில் தமிழர் அதிகாரம் நடைபெற வேண்டும், தமிழருடைய வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட வேண்டும், தமிழருக்கான கல்வி உரிமை பெறப்பட வேண்டும், தமிழருக்கான வளங்கள் கொள்ளையடிக்கப்படுவதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தமிழர் நலன் சார்ந்த கோரிக்கைகளை முன்னிறுத்தி இந்த அமைப்பை நாங்கள் உருவாக்குகின்றோம். இதில் ஒற்றை கருத்துடைய எல்லோரும் இதில் இணைந்து கொண்டு முதற்கட்டமாக இந்த மாவீரர் நாளை நடத்துகிறோம். அந்த மாவீரர் நாள் முடிந்த பிறகு நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு கலந்தாய்வு செய்து எங்களுடைய அரசியல் பயணத்தை தொடங்கலாம் என்று நினைக்கின்றோம். உறுதியாக இது வெறும் இயக்கம் அல்ல, இது அரசியல் பயணம்தான். இந்த அரசியல் பயணத்தை வருகின்ற நவம்பர் 27 பிறகு தொடங்கலாம் என்று நினைக்கின்றோம். தன்னை தமிழர் என்று உணர்ந்தவர் யாராக இருந்தாலும் சரி, தமிழருடைய ஏற்கனவே சொன்னது போல் தமிழருடைய அதிகாரம், தமிழருடைய அதிகாரம் இந்த மண்ணில் நிலைபெற வேண்டும், தமிழருடைய உரிமைகள் மீட்கப்பட வேண்டும், தமிழ் மொழி காக்கப்பட வேண்டும், தமிழருடைய வேலைவாய்ப்பு, தமிழருடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்று எண்ணுகிற எல்லோரும் எங்களோடு இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். நாம் தமிழர் கட்சியின் கொள்கை கோட்பாடு என்பது எங்களால் உருவாக்கப்பட்டதுதான், அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அதில் செயல்படுத்துவதுதான் பிரச்சனை. செயல்படுத்துவதில் எங்களுக்கும் அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற திரு சீமானவர்களுக்குமான பிரச்சனை, அதனால் தான் நாங்கள் வெளிவந்தோம். அதனால் நாங்கள் அந்த தத்துவத்தை, அந்த கொள்கையை சரியாக எடுத்துகிட்டு போகணும், ஒரு ஜனநாயக முறைப்படி எடுத்துகிட்டு போகணுங்கிறக்காக தான் இந்த புதிய அமைப்பை நாங்கள் உருவாக்குகிறோம். என்ன பிரச்சனை சார்?
கொள்கை கோட்பாட்டில் இருந்து வெளியே போகல, அதை நடைமுறைப்படுத்துவதில் தான் சிக்கல். நடைமுறைப்படுத்துவதில் அவர் ஒரு ஜனநாயக போக்கை கடைபிடிக்கலை, முழுக்க முழுக்க சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கிறார். அவருக்கென்று ஒரு அறிவு இருக்கிறது, அந்த அறிவே இந்த இனத்தின் அரசியலை வெல்ல போதுமானது என்று கருதுகிறார். அது எங்களுக்கு உடன்பாடு இல்லை, அது போராது என்று கருதுகிறோம். 2009 தொடங்கப்பட்ட இயக்கம் 2010 அரசியல் இயக்கமாக மாற்றப்பட்டு இன்றைக்கு 15 ஏறத்தாழ ஒரு 20 விழுக்காடை தொட்டிருக்க வேண்டும். லட்சக்கணக்கான போராளிகள், லட்சக்கணக்கான உறவுகள், இந்த கட்சிக்காக உழைத்தவர்கள், படித்தவங்க, பெரிய பெரிய மேதைகள்லாம் இருக்கிறாங்க. யாரோட அறிவையும் பயன்படுத்தாமல், யாரோட உழைப்பையும் மதிக்காமல், இருந்தால் இது இல்லைன்னா போ அப்படின்ற ஒரு எதேச்சதிகார போக்கு தான் இன்றைக்கு போன பாராளுமன்ற தேர்தலில் ஒரு இழுபறி நிலையோட ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆயிருக்கு. அதுவே மிகப்பெரிய பின்னடைவுன்னு நாங்கள் எல்லாரும் கருதுறோம். நாங்கள் எல்லாரும் ஒருங்கிணைந்து வேலை செய்திருந்தால் மிகச்சிறப்பான ஒரு கட்சியாக ஒரு 20 விழுக்காடை நாங்கள் தொட்டிருப்போம். 26 நடக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றும் என்ற நிலையை நாங்கள் உருவாக்கி இருந்திருப்போம். அதாவது எல்லாரும் காரணமாக, யார் வேணாலும் காரணமாக இருக்கலாம், சீமானுக்கு அருகில் இருப்பவர் காரணமாக இருக்கலாம், ஆனால் அதற்கான முழு பொறுப்பு சீமான் அவர்கள் தான். தலைமை சரியாக இருந்தால் வேற யாரும் வந்து இங்கே வந்து தவறு செய்யவே முடியாது. சரியான தவறை கண்டுபிடித்து உடனடியே கலைந்து கண்டுபிடித்து அதை வந்து ஒரு விசாரணைக்கு உட்படுத்தி சரி தவறு என்று ஆராய்ந்து உடனடியாக நீக்கப்பட வேண்டும். அதற்கு அது இல்லாமல் இப்போ எப்படி நடக்குதுன்னா, தனக்கு எல்லாமே ஆமாசாமி போடுற எல்லாருமே வந்து பக்கத்தில் இருந்துக்கலாம். யாராவது ஒருத்தர் வந்து அறிவோட ஒரு கேள்வி கேட்டால், நீ யார் என்ன கேள்வி கேட்க, லட்சக்கணக்கான கருத்துக்கள் என்கிட்ட இருக்குது, நீ யார் என்ன கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு உதறி தள்ளுறதான் இந்த போக்காக இருக்குது. இந்த போக்கு எங்களுக்கு பிடிக்கலை. நாங்கள் ஒரு தூய ஒரு ஜனநாயக அமைப்பாக உருவாக்கணும்னு சொல்லிட்டு தான் இதை உருவாக்கணும். ஆனால் இன்றைக்கி ஒரு சர்வாதிகார அமைப்பாக அது மாறி நிற்கிது. அது பிடிக்காமல் தான் நாங்கள் ஒரு தூய ஜனநாயக, ஏன்னா வருகின்ற 2026 தேர்தலில் நாம் தமிழருடைய வீழ்ச்சி வந்து எல்லாருக்கும் தெரியும், அது எவ்வளோ பெரிய வீழ்ச்சியை சந்திக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஒரு புதிய தலைமுறை இளைஞர்கள் ஒரு பெரிய நம்பிக்கையோட திராவிட கட்சிகள் வேண்டாம், தேசிய கட்சிகள் வேண்டாம் என்று, ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சி வேண்டும் என்று வந்திருக்காங்க. அவர்களுடைய நம்பிக்கை வீணடிப்பது போல இவருடைய செயல்பாடுகள் அனைத்தும் இருக்குது. அது 2026 எப்படி ஆகும்னா, அரசியல் கட்சிகள் என்றாலே சாக்கடை தான், அதில் திராவிட கட்சி இல்லை, தேசிய கட்சிகள் இல்லை, தமிழ் தேசிய கட்சி ஒரு சாக்கடை தான் என்ற நிலைக்கு வருங்கால இளைய தலைமுறை பிள்ளைகள் வந்து தள்ளப்படுவார்கள். அந்த நிலை மாறணும், அந்த நிலை இருக்கக்கூடாது. இல்லை ஒரு தூய ஒரு அரசியல் ஜனநாயக பூர்வமான ஒரு அரசியல் ஒன்று இருக்குங்கிறத காட்டணும், நம்பிக்கையை உருவாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வேலையை செய்கிறோம். கட்சி விலகினா கட்சி அந்த கட்சியை வந்து விலக, நான் கட்சியில் சேரலை, அந்த நாம் தமிழர் கட்சி தான் ஏற்கனவே உருவாகி இருந்த கட்சியில் நான் சேரலை. அந்த கட்சியை உருவாக்கியவர்களை நானும் ஒருவன், எனக்கு அந்த இடத்துல உரிமை இருக்குது. உரிமை இருப்பதால், உரிமை இருக்கிறதுனால அந்த 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 உரிமையோடு நான் இருந்தேன். ரெண்டாவது, நாங்கள் நீண்ட காலமாகவே எங்களுக்கும் தலைமை ஒருங்கிணைப்பாக இருக்கின்ற திரு சீமான் அவர்களுக்கும் நீண்ட காலமாகவே பிரச்சனை இருக்குது. பிரச்சனை என்ன, நாங்கள் சொல்கிறத கேட்குறதில்ல. நாங்கள் சொல்கிறது என்னென்ன, எந்த தலைவரும் உடனடிப்பவர் சொல்கிறத கேட்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு காது கொடுத்து நல்லது கெட்டதை ஆராய்ந்து அதை வந்து சரி என்று, இப்போ ஒருவேளை அவர் சொல்கிறது சரியாக இருந்தாலும் அதை விளக்கப்படுத்தி, ஏன்னா நாங்கள் நிறைய பேருக்கு பதில் சொல்கிற இடத்துல இருக்கோம்ல, எங்களுக்கு பின்னாடி நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ஒரு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறவர் ஒரு முடிவு எடுத்தார்னா, தம்பி இன்ன காரணத்துக்காக இந்த முடிவு எடுத்திருக்கேன், நீங்கள் இதை வந்து அண்ணன் நம்பி வாங்க, இதை பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது நாங்கள் 10 அதை கடத்தலாம். அப்போ எதுவுமே சொல்லாமல் நான் வந்து லெஃப்டில் என்ட்ரி கேட்டு போடுவேன், ஆனால் ரைட்டில் போய் திரும்பிடுவேன், நீ அப்படியே பின்னாடி வா, குழம்பிக்கிட்டே வா பின்னாடி அப்படின்னா, அது எப்படி படித்த இளைஞர்கள் எங்களால் அது முடியாது. படித்த பண்பான ஓரளவு வந்து நாங்கள் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு நல்ல தொழில் செய்து நல்ல ஒரு பின்புலம் உள்ள இந்த இளைஞர்கள் எங்களுக்கு ஒரு 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 மூடர் கூட்டம் மாதிரி போகிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு இல்லை. சீமான் வாய்ப்பு கொடுத்தாரு சொல்லாதீங்க, சீமான் வாய்ப்பு கொடுக்குறதுல சீமான் வந்து ஒரு கம்பெனி கிடையாது, நடத்த கிடையாது, ஒரு பாஸ் கிடையாது. வாய்ப்பு கொடுக்காமல் இருந்திருக்க வேண்டியதானே, அவர் எதுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, எங்களை நிராகரிக்க முடியாது. நாங்கள் தான் சொல்கிறோம், நாங்கள் வந்து அந்த நிறுவனர்களில் ஒருவர், நீங்கள் எடுத்து போய் பாருங்கள், எல்லா பதிவுகளும் இருக்குது. 2009 முதன் முதல்ல அறுத்தறிவு மாறிங்கிற கூட்டத்தை மதுரையில் நடத்தினது நான், ஏன்னா அதே போல் 2010 மதுரை அரசியல் மாநாடாக நடத்தினது நான், இது இந்த இங்கே இருக்கிற எல்லா பேருமே இதில் இருக்கிறாங்க.
அப்போ அதில் வந்து எல்லா பேருமே இந்த அண்ணன் தடா ராசானன் இருக்காங்க, சீமானுடைய நெருங்கிய நண்பர், இருவரும் வகுப்பு தோழர்கள், தலைமை நிலைய தலைமை நிலைய செயலாளராக பணியாற்றுறவங்க, அவங்களுக்கும் பிடிக்கல. யார் யார் தலையெடுத்து வருகிறார்களோ அவர்களை பிடிக்காமல் உடனடியாக அவருடைய வெறுப்பை உமிழ்வது, அவருடைய ஒதுக்கி வைப்பது, எந்த மானம் உள்ளவனும் ரோசம் உள்ளவனும் ஒருத்தர் வந்து ஒதுக்கி வைக்கும் போது வழியை வழியை போய் நிற்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறது, என்னன்னாலும் பண்ணி போப்பா அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடுது. இங்கே உள்ள எல்லாருமே பாருங்கள், எல்லாருமே பாருங்கள், நீ ஆரம்ப காலம் தொட்டு கிட்டத்தட்ட 2009 காலம் தொட்டு தொடர்ச்சியாக இந்த களத்தில், இந்த தமிழ் தேசிய அரசியல் களத்தில் தங்களை முற்று முழுவதுமாக இணைந்து இழந்து இந்த களத்தில் நிற்கிறவங்க அப்படி சொல்லுவாங்க, அப்படி சொல்லுவாங்க. காரணம் ஏதாவது ஒன்று சொல்லணும்ல, இதே சீமான் அண்ணன் அவர்கள், இதே சீமான் அண்ணன் அவர்கள் பல்வேறு கூட்டங்களில் பேசியிருக்காரு, நான் உங்களுக்கு காணொலியே தர்றேன். வெற்றிக்குமரன் ஒரு கட்சியை விட்டு ஒருத்தர் நீக்கன்னா வெற்றிக்குமரன் அனுமதிக்க மாட்டான், இவன் சரியில்லை, இவனை தூக்கு வந்தோன்னா கேட்க மாட்டான். அப்புறம் மறுபடியும் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து சொல்லி மறுபடி சொல்லுவான், ஆமாண்ணே நீங்கள் சொன்னது சரிதான் சொல்லுவான் அப்படின்னு. நான் வந்து திராவிட கட்சிகளை தாண்டி, தேசிய கட்சிகளை தாண்டி, நமது கட்சிக்கு ஒருத்தர் வருகிறார் என்றால் அவர் நல்லவர கெட்டவரெல்லாம் தாண்டி நம்ம கட்சிக்கு வர்றாருனா ஏதாவது வந்து ஒரு உணர்வோடு தான் வர்றாரு. அந்த உணர்வை நான் மதிக்க வேண்டும், அவரை வந்து அவரை போற்றி பாதுகாக்கணும். தவறே செய்தாலும் அந்த தவறை வந்து பேசி சரி செய்து அவர் கூட வச்சிருக்கணுங்கிற என்னுடைய நிலைப்பாடு 2009 காலகட்டத்தில் இன்றைக்கி வரைக்கும் அதான் நிலைப்பாடு. ஆனால் அவர் தான் யாராவது ஒருத்தர் வந்து ஒருத்தர் குறை சொல்லிட்டார்னா உடனே அவனை நீக்கு, வேரடி மண்ணோடு பிடுங்கி எறியணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் என்ன பண்ணுவார்னா இந்த வேலையை வந்து தொடர்ச்சியாக செய்வார். இப்படி யாராவது சொல்லுங்க, காமிங்க. இல்லை இல்லை, அப்படி யாராவது சேர்த்துருக்காங்களா, பொறுப்புகள் கொடுத்துருக்காங்களா கேளுங்க, சொல்லுங்க. இல்லை, அது மாதிரி சேர்த்தவங்களையும் சொல்லணும்ல. இவர் பயணித்த காலத்தில் எவ்வளோ பயணம் தொடர்ந்துருக்கும். இல்லை இல்லை, நிச்சயமாக நடந்துச்சு, அப்படி தான் சொல்ல முடியும். எல்லாரும் இருக்காங்க, நான் வந்து எல்லாரும் இருக்கார், அண்ணன் சீமானும் இருக்கார். ஆனால் சீமான் நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறார்ல, அதை தான் நாங்கள் எல்லாருடைய உழைப்பு இருக்குது, எல்லாருடைய உழைப்பு இருக்குது, எல்லாருடைய பொருளாதாரம் இருக்குது, எல்லாருடைய இழப்பு இருக்குது. ஆனால் நான் மட்டும்தான் இந்த 8 விழுக்காடு வாங்கினதுக்கான காரணம், நான் மட்டும்தான் இந்த அதிகாரத்தை கைப்போத்த போகிறதுக்கான காரணம் சொல்கிறார் இல்லையா. நீங்கள் வந்து ஒரு கொடி ஊன்றுனவன், ஒரு போஸ்ட் ஓட்டுனவன், நீங்கள் ஒவ்வொரு தேர்தல் காலத்துலேருந்து வெட்ட வெயிலில் வந்து வேகாத வெயிலில் போய் ஒவ்வொரு வீடு வீடாக போய் தட்டி துண்டறிக்கை கொடுத்து ஓட்டு கேட்டவனா, அவனுக்கு அந்த பங்களிப்பு இல்லை, அந்த பங்கு இல்லையா அந்த ஓட்டில். ஆனால் இந்த ஓட்டு முழுவதும் எனக்கானதுன்னு எப்படி சொல்ல முடியும் அவர், அதை சொல்கிறாரு. நான் சொல்கிறாரு எல்லாத்துக்குமே, அதை வேணான்னு சொல்கிறோம். நீங்கள் வந்து நமதுன்னு சொல்லுங்கள் கட்சி, எல்லாருக்கு மேலே நாம் தமிழர் கட்சின்னு வச்சுக்கிட்டு அதைத்தான் சொல்கிறேன். இப்போ இது வரைக்குமான அது ஒரு சர்வாதிகார அமைப்பு போல் எங்கள் சில, நாங்கள் வந்து ஜனநாயகபூர்வமான அமைப்பு தான். நாங்கள் வந்து இப்போ இது வரைக்குமான அரசியல் நிலைப்பாடு இதில் எடுக்கல. நாங்கள் நவம்பர் 27 மாவீரர் நாள் தான் எங்களுடைய நோக்கம். அதை மிகச்சிறப்பாக செய்வது, எங்களுக்கு வரக்கூடிய ஆதரவுகளை வைத்து தான் அதன் பிறகு நாங்கள் கலந்தாய் செய்து ஜனநாயகபூர்வமான, ஒருவேளை நாங்கள் ஒரு அமைப்பாக கட்சியாக நாங்கள் ஆரம்பித்தாலும் அதில் வந்து ஒரு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்து ஒரு தலைமை இயங்குவதாக தான் இருக்கும். அந்த தலைமை 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றுவது, அது முழுக்க முழுக்க ஒரு ஜனநாயகபூர்வமான அமைப்பாக இயங்கும். அவருக்கு தன்னம்பிக்கை கிடையாதுங்க, அவர் ஒரு மிகப்பெரிய பேச்சாளர், அவர் வந்து அவரை தாண்டி நாம் தமிழரில் ஒன்றும் கிடையாது. எல்லாருமே வந்து அண்ணனாக ஏற்றுக்கிட்டு தலைவராக ஏற்றுக்கிட்டு தான் நாங்கள் பயணித்தோம். ஆனாலும் வந்து அவருக்கு ஏதோ அவருக்கு வந்து ஒரு என்ன தாழ்வு மனப்பான்மையோ என்ன வந்து அவருக்கு தன்னம்பிக்கை இல்லைன்னு நினைக்கிறேன். யார் ஒருத்தருக்கு வந்து அவரை தாண்டி ஒரு கூடுதலான ஒரு கைதட்டல் கிடைத்தாலோ உடனடியாக என்ன பண்ணிடுறாரு, இதை வந்து அதை வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறார். இது ஆரம்ப கட்டத்துலேருந்து தெரியுது, ஆரம்ப கட்டத்துலேருந்து நீங்கள் வந்து அது விரல் விட்டு சொன்னால் நிறைய பேரை சொல்லலாம். ஆரம்ப கட்டத்துலேருந்து இது எழுந்து வந்த எல்லா தளபதிகளையும் அப்படியே அடக்கி காலி பண்ணிட்டார். நிறைய பேர் இருக்காங்க, கூடிய சீக்கிரம் வருவாங்க, எங்களோட வந்து இணைவாங்க. அவரே மறுக்கலையே, ஒரு கட்சிக்குள்ள உள்கட்சியில் எங்க இது வந்து ஒரு ஆடியோ வெளியே வந்துருச்சுனால அது பேசக்கூடாது. ஒரு கட்சி தலைவர் த
தன்னுடைய தனக்கு கீழே வேலை செய்கிறவங்கள திட்டுவாங்க கொள்வாங்க தின்வாங்க அதில் பல்வேறு வார்த்தைகள் பயன்படுத்த யார் தவறான வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்தாமல் இருக்காங்க நிறைய பேர் பயன்படுத்த செய்வாங்க அது வெளியே வந்துருச்சு அது அவங்க ரெண்டு பேரும் எடுக்க வேண்டிய முடிவு அவர் சீமானனும் அவர் தங்கச்சி காளியம்மாலும் அது இது பேசினது உண்மையா இல்லை வந்து அது தவறா நம்ம பே இதுக்கு பிறகு நம்ம அந்த கட்சியில் இருக்கலாமாங்கிறதுலாம் அவங்க தான் முடிவு எடுக்கணும் நம்ம அதில் கருத்து சொல்கிறது ஒன்று அது ஒவ்வொரு தலைவருக்குமான இல்லை இப்போ எங்களுக்கு அப்படியெல்லாம் இல்லை எங்களுக்கு நாங்கள் வந்து ஒரு இப்போ நாங்கள் இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்சியோட ஒரு தலைவராக அவர் எங்களுக்கு அறிமுகம் கிடையாது இப்போ அண்ணன் ராஜா அவர்களுக்கு அவர் உடன் பிறந்த சகோதரன் வகுப்பு தோழர் இப்போ எனக்கு வந்து 22 ஆண்டுகளாக பழக்கம் அதே போல் தம்பி புகழேந்திமாரனுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து 9ஆம் 10ஆம் படிக்கிற காலந்து பழக்கம் எங்களுக்குள்ள நாங்கள் ஒரு கட்சி தலைவராக அவர் என்றைக்குமே பார்த்தது கிடையாது அண்ணன் தம்பி இதை பார்த்துருப்போம் அதனால் எங்களுக்குள்ளே நாங்கள் என்ன வேணாலும் பேசிக்கிறோம் அது ஒரு ஒரு நட்பாகவும் உறவாகவும் தான் இருந்திருக்கு அதனால் எங்களை அந்த மாதிரி விஷயங்கள் காயப்படுத்தலை ஆனால் புதிதாக வர்றவங்க புதிதாக ஒரு படித்தவர்கள் கல்வியாளர்கள் ஒரு பெரிய பொறுப்பு போயிலிருந்து வர்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தலைமை நம்மளை எப்படி நடத்துறன்னு விரும்புவாங்கள்ல ஒரு 4 பேருக்கு முன்னாடி 10 பேருக்கு முன்னாடி நம்ம எல்லாரையும் போல் ஒருத்தர் நடத்திட முடியாதுல்ல அது வந்து ரொம்ப ஒரு ஈஸியாக அந்த மாதிரி அந்த வார்த்தைகளை பயன்படுத்திடுவார் அது பல நேரங்களில் கஷ்டப்பட்டு நிறைய பேர் வெளியில் போயிருக்காங்க அந்த மாதிரி என்னுடைய கருத்தை மட்டுமே பேச முடியாதுல என்னோட இருக்கிற எங்களோட நாங்க இணைந்திருக்கிற எல்லாருக்கான பிரச்சனைகள் இருக்குல்ல தனிப்பட்ட முறையில் எனக்கும் அவருக்கு என்ன மன வருத்தம் இருக்கு எனக்கு அண்ணன் தம்பியாக மன வருத்தம் இருக்கு அது வேற விஷயம் கட்சியாக வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜனநாயக முறை எப்படி நடத்தலையே இது வந்து ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்ற முடிவுகள் இருக்குல்ல இப்போ நீங்கள் பல்வேறு இந்த 10 ஆண்டுகளில் பல்வேறு சம்பவங்களை சொல்லலாம் எங்களுக்கே தெரியாது திடீர்னு போய் சசிகலா அம்மா சந்திச்சார் ஏன்னா திடீர்னு அவருடைய நிலைப்பாடுகளை மாற்றுக்குவாரோ அதை ஒட்டி நாங்கள் பின்னாடி வந்து அது சரிங்க அரசியல் நகர்வு சொன்னால் அவர் ஒருத்தர் மட்டுமே எப்படி முடிவெடுக்க முடியும் ஒரு ஒரு கட்சிக்கான ஒரு உயர்மட்ட குழுன்னு ஒன்று வைக்கணும் ஒரு 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 நிர்வாக குழுன்னு ஒன்று இருக்கணும் நல்லது கெட்டது உட்கார்ந்து பேசணும் திடீர்னு ஒரு தனிநபர் மட்டுமே முடிவெடுத்து அது சரி என்று அவரே நம்பிக்கிட்டு போய் எல்லாரும் எங்கள் பின்னாடி வாங்கன்னு சொல்கிறது அது எப்படி ஏற்புடையதாக இருக்கும் அது எப்படி ஒரு ஜனநாயகபூர்வமான கட்சி இல்லை இல்லை இது 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 இப்போ இது மன்னிக்கணும் இது பேசுறதுக்கு நம்ம வரல நாங்கள் வந்து ஒரு 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 நாங்கள் தமிழருக்கென்று இந்த அரசியல் வந்து நீர்த்து போய்விடக்கூடாது இது வந்து உயிர் பெற்று மிகவும் பெரிய அளவில் வரணுங்கிறதுக்காக ஒரு ஒரு நாங்கள் எல்லாம் சேர்ந்து இணைஞ்சு வந்திருக்கோம் அதனால் அவருடைய பல விஷயங்கள் அது தவறு என்று உணர்ந்து தான் நான் வந்திருக்கோம் திரும்ப திரும்ப அதை பேசி அதை இது பண்ண தேவையில்லை ரெண்டாவது தனிப்பட்ட விஷயங்கள் அவருடைய தனிப்பட்ட விஷயங்களை பேசுகிறதுக்கு எங்களுக்கு உடன்பாடு அது மட்டுமல்ல அதே போல நிறைய இருக்கு அது பேசுறது தான் இந்த இது பத்தாது நாள் முழுக்க பேசலாம் அவ்வளவு விஷயங்கள் இருக்கு நீங்க சொல்லிதான் அது எனக்கே தெரியுது இதை நீங்க அவங்ககிட்ட போய் கேளுங்க நான் நெருக்கமான்னு சொல்லிட்டு ஏங்க நான் ஒரு பகுதியில் இருக்கிறோம் அவர் வந்து ஒரு இடம் வியாபாரம் பண்ற ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்றவர் அவர் என்கிட்ட வந்து ஒரு இடம் விற்க வந்தாரு அது வகையில் அவர் பழக்கம் அவ்வளோதான் அவர் தேர்தல் களத்தில் வரும்போதே இவர் வேட்பாளர்னே தெரியும் ஏதாவது சொல்லுவாங்க ஏதாவது கேட்டுட்டு இருக்கிறது அதை இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் இப்போ வந்து ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாரு ஒவ்வொரு மாவட்டம் மாவட்டமாக போகிறாரு ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டீம் இங்கேருந்து ஒரு குழு போகிறாங்க அவங்க தங்குறாங்க
அதே போல் அங்கே அவங்களுக்கு தங்களுக்கான இடங்க சாப்பாடு போக்குவரத்து மற்ற விஷயங்கள் இதே போல் வந்து அங்கே ஒரு பொதுக்கூட்டம் நடத்துகிறாரு. நாம் தமிழர் கட்சியில் உள்ள தம்பிமார்கள் வந்து மற்றவங்கள போல் வந்து ஒரு பெரிய பொருளாதார பின்புலத்தில் தான் வந்தவங்க. ரொம்ப அடிமட்டத்தில் இருந்த ஒரு கூலி தொழிலாளியாக ஒரு விவசாய கூலியாக ரொம்ப அடிமட்டத்திலிருந்து தினம் அன்னைக்கு போய் வேலை செஞ்சு சம்பளம் வாங்கினா தான் அன்றைக்கு இரவு நம்ம வீட்டில் உழவைக்க முடியுங்கிற சூழலில் ஒரு 90 விழுக்காடு தம்பிமார்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட தம்பிவர்கள்லாம் வந்து 100, 50, 200 அப்படின்னு போட்டு வசூல் பண்ணி தான் இந்த மாதிரி வேலைகளை செய்கிறாங்க. தொடர்ச்சியாக கூட்டங்கள் நடத்துகிறோம். நாங்கள் வந்து வந்தால் நீங்கள் வந்து 5 நட்சத்திர விடுதலாம் வந்து ரூம் போடணும், நீங்களுக்கு 7 ரூம் வேணும், 10 ரூம் வேணும், இவ்வளோ சாப்பாடு வேணும் அப்படின்னு நீங்கள் நிர்பந்திக்கும் போது அவங்க என்ன செய்வாங்க? சரி அண்ணன் வரவங்க கூட வரவங்க கேட்குறாங்க என்ன பண்ணுறதுன்னு, வேறு வழி இல்லாமல் அங்கே இங்கே கடனை வாங்கி அதை வாங்கி செய்கிறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சி காசை கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கும்போது ஒரே நாளில் எவனோ ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறான், அவன் சரியில்லைன்னு சொல்கிறாங்கிறக்கா உடனடியாக அடுத்த நிமிஷம் தூக்கி எரிஞ்சிட்டிங்கன்னா அப்போ அதனால் வரைக்கும் அவன் எவ்வளோ நம்பிக்கையோட இந்த வேலை செஞ்சுருப்பான், எவ்வளோ நம்பிக்கையோடு இந்த பொருளாதாரத்தை செலவழிச்சிருப்பான். அப்போ அவனை தூக்கி எறியும் போது என்ன, அது வரைக்குமான அவனுடைய தொழிலை விட்டு அவனுடைய நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு அவன் வந்து வேலை பார்த்தவன் ஒரே நாளை தூக்கி எறிஞ்சவொடனே அவன் என்ன பண்ணுறான், வேறு வழி இல்லாமல் ஒரு அனாதை போல் ஆயிடுறான். எல்லாம் ஒரு பொருளாதார அனாதை ஆயிடுறான், ஒரு அரசியல் அனாதை ஆயிடுறான், அப்படி ஆயிடுறான். நாங்கள் என்ன அமைப்பாகவே ஆகலைங்க, நாங்கள் அமைப்பு ஆகிறதுக்கான முயற்சியில் தான் ஈடுபட்டு இருக்கோம். சீமானை எதிர்ப்பதுக்கு இல்லை, சீமான் சரியில்லை அவ்வளோதான். அதுக்காக சரியில்லாத ஆளுகளை பூரா எதிர்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறது கிடையாது. எங்களுக்கு ஒரு விஷன் இருக்குது, எங்களுக்கு ஒரு பார்வை இருக்குது. நாங்கள் என்ன நோக்கத்துக்காக இந்த அரசியலை தொடங்கினோமோ அதுலேயே தான் நாங்கள் இன்னும் நிற்கிறோம், அதுலேயே தான் எங்கள் வாழ்நாள் முழுவதும் தொடருவோம். அதில் தெளிவாக இருக்கோம். அதில் சீமான் இல்லை, சீமான் மாதிரி இன்னும் யார் வந்தாலும் சரி தவறுனா தவறுன்னு சொல்லுவோம், சரினா சரின்னு சொல்லுவோம். யார் எங்கள் இனத்திற்கு உண்மையாக நேர்மையாக இருக்கிறாங்களோ அவங்களோட கைகோர்ப்போம். யார் எங்கள் இனத்திற்கு நேர்மைக்கு புறம்பாக துரோகியாக இருக்கிறாங்களோ அவங்கள எதிர்ப்போம். இதுதான் எங்களுடைய அரசியல். அதுதாங்க இப்போ ஒரு பகுதி சார்ந்து இப்போ திராவிட கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 40-50 ஆண்டுகளாக ஒரே மாவட்டத்தில் தான் இன்னும் இருப்பார். அதே போல் அண்ணா திராவிட முன்னேற்ற காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருக்கலாம், ஆனால் வந்து அந்த பகுதி சார்ந்த தலைவர்கள் இருப்பாங்க. ஏன்னா ஒரு நீங்கள் அரசியல் கட்சியில் ஒரு அரசியல் கட்சி நோக்கி வரக்கூடிய ஒரு உறவை ஒரு உறுப்பினரை நீங்கள் வந்து நீண்ட காலமாக அந்த கட்சியில் தக்க வைக்கணும்னா வெறுமனே தேர்தலுக்கு தேர்தல் வந்து ஓட்டு போடுறது இல்லை போராட்டத்துக்கு வர்றது அது மட்டுமே வந்து இல்லை பொதுக்கூட்டத்துக்கு வரதுங்கிறது மட்டுமே நிப்பாட்டாது. அவங்களோட குடும்பம் அவங்களுடைய வாழ்வியலோட 2.5 கலந்து அந்த கட்சி தலைமை இருந்தால் மட்டுமே, அவங்க உறவாக இருந்தால் மட்டுமே நீண்ட தூர பயணத்திற்கு வந்து அவங்க வர முடியும். இப்போ நாங்களெல்லாம் என்ன எப்படி இருந்தோம்னா அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பொறுப்பாளர்களுடைய உறுப்பினர்களுடைய நல்லது கெட்டது, அவங்க வீட்டில் ஒரு இளவு நடந்துருச்சுனாலும் சரி, ஒரு சாவு நடந்திருந்தாலும் சரி, அவங்க வீட்டில் ஒரு விபத்து நடந்தாலும் சரி, அவங்கள மருத்துவமனை கூட்டு போகிறது, அங்கே உதவி செய்கிறது, அவங்க வீட்டில் கல்யாணம் காது குத்து எதுனாலும் சரி நாங்கள்லாம் போய் நின்றுருக்கோம். அப்போ அந்த உறவு தான் பார்த்திங்கன்னா அந்த நீண்ட காலத்துக்கு எடுத்து செல்லும். நீங்கள் அப்படி வளர்ந்து வந்துருக்கால படக்குன்னு ஒருத்தன் சொல்கிறாங்க இருக்கா தூக்கி போட்டிங்கன்னா அந்த செயினே கட்டாயிருதில்ல, அந்த உறவு சங்கிலியே வந்து துண்டிக்கப்பட்டுருதில்ல. அப்போ நீங்கள் அடுத்து என்ன பண்ணுவான், இப்போ நான் நீக்கப்பட்டது பிறகு, இப்போ புகழ் வந்து வெளியே போனதுக்கு பிறகு, அண்ணன் தனசேகரன் அவர்கள் நீக்கப்பட்டதுக்கு பிறகு, பிரபு வந்து வெளியே போனதுக்கு பிறகு என்ன நடந்திருக்குன்னா நிறைய பேர் எங்களுக்கே தெரியாதவங்க வெற்றிக்கே இந்த நிலைமையாச்சு, வெற்றி அண்ணனுக்கே இந்த நிலைமையாச்சு, எப்படி இருந்தவங்க இப்படி ஆகிட்டாங்க, அவருக்கே வந்து எதுக்காக நீக்கணும் எதுக்காக பண்ணணுங்கிற இது வரைக்கும் எந்த விதமான இதுவும் இல்லை. அப்போ நம்மளாம் ஏமாத்திரம்னு சொல்லிட்டு பல பேர் அமைதியாகிட்டாங்க. யார் வந்து போர்க்கொடி தூக்கலை, வெற்றியை நீக்கினது தப்புன்னு போர்க்கொடி தூக்கலை, யார் வந்து போராட்டம் பண்ணல, ஆனால் அமைதியாயிட்டாங்க. இது நிறையா நடந்திருக்கு, இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ எப்படி உங்களுக்கு கட்சி வளரும், அது வளர்ச்சி வீதம் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது அவ்வளோதான். 1.1 2016 அப்படியே 2019 3 ஆண்டுகளில் 3.7 மறுபடியும் 2 ஆண்டில் 6.7 சரிங்களா. அப்போ ஒரு ஆண்டுக்கு ஒரு மடங்கு வந்து கூடுது. அப்போ 2019 2021 வாங்கிட்டு 2024 3 ஆண்டுகளாச்சு. நாம் தமிழரோட தேவை இன்னும் அதிகமாக இருக்குது. என்ன ஒரு திராவிட கட்சியான இன்னொரு திராவிட கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற காலம் கலகலத்து போயிருக்கு. ஒரு தலைமை யார் என்ன ஏது இல்லாமல் பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பெரிய ரீச் அடைஞ்சிருக்கணும்,
குறைந்தபட்சமாக ரெண்டு மடங்கு மூணு மடங்கு வந்துருக்கணும், இல்லைனா ரெண்டு மடங்காக வந்துருக்கணும். அப்போ நீங்கள் குறைந்தபட்சமாக 20 விழுக்காடு வாங்கணும், இல்லைனா 12-13 விழுக்காடு வாங்கியிருக்கணும். அப்போ நீங்கள் 8.1 விழுக்காடு வாங்குறதுக்கே இழுவரி ஆகிப்போச்சு. அப்படின்னா வளர்ந்துட்டு இருக்கிற அந்த கிராஃப், அந்த வரைபடம் பார்த்தீங்கன்னா வளர்ந்துக்கிட்டு இருக்கிறது இறங்க ஆரம்பிக்குது. 26 இந்த 8.1 கிடைக்காது. அப்போ நம்பி வந்த இளைஞர்களுக்கு எவ்வளோ பேர் தன்னுடைய வாழ்க்கையை இழந்து ஒரு அரசியல் அதிகாரத்தை அந்த மண்ணில் நிலவிடுவோம் நிறுவிடுவோம் பெற்றுவோம் சொல்லிட்டு எவ்வளோ நம்பிக்கையோடு இருந்தான், அவனுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க நீங்கள்? அது தலைவா ஒட்டே பத்திரமா பேச வச்சு இல்லை சொல்லு இல்லை இல்லை அது நிர்வாக குறைபாடு தாங்க. நிர்வாக குறைபாடு ஒரு இப்போ சொல்லிடுவோம், ஒரு பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, ரெண்டு கட்சிகள் தான். அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கான தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை சொல்லுது. இப்போ நீங்கள் தேர்தல் ஆணையம் வந்து என்ன பண்ணுது, இமெயில் அனுப்புது, உங்களுக்கு கட்சி சின்னம் வேணும்னா நீங்கள் வந்து இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த தேதிக்குள்ளே இவங்க அப்ளை பண்ண விட்டுட்டாங்க, தவறிட்டாங்க. எப்போ இவங்களுக்கு தெரிய வருதுன்னா, மக்கள் நீதி மய்யம் என்ற ஒரு கட்சி நாங்கள் விண்ணப்பித்த டார்ச் லைட் சின்னம் எங்களுக்கு கிடைத்து விட்டதுன்னு ஒரு செய்தி வெளியிடுறாங்க. அப்போ தான் இவங்களுக்கு தெரிய வருது, ஆஹா நம்ம வந்து நமக்கு கொடுக்கலேன்னு பார்க்க வராங்க. அப்போ தான் இவங்க விண்ணப்பிக்கவே இல்லை, அதன் பிறகு விண்ணப்பிக்க போகிறாங்க. அவங்க ஏற்கனவே வந்து ஒரு கட்சி விண்ணப்பித்து இந்த சின்னத்தை வாங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க, விவசாய சின்னத்தை. தவறு முழுக்க முழுக்க இங்கே நிர்வாகம்ங்கிறத இல்லை. இல்லை என்னென்னா அவங்க இல்லை உள்நோக்கம் இல்லைங்க, நீங்கள் அவ்வளோதான் அவங்களுடைய செயல்பாடே உள்நோக்கம் இல்லை, அவ்வளோ அசால்ட்டு தான். அவங்கவுங்க பணியை வந்து பார்க்கறது கிடையாது. ஒரு பொருளாளர் வந்து இணையதளத்தை பார்க்கறது, இணையதள பாசுற பொறுப்பாளரை வந்து அலுவலக அந்த பணியை பார்க்கறது, இப்படி மாறி மாறி அந்த பணிகளை பார்க்கும்போது அதில் தான் அந்த மிஸ்கம்யூனிகேஷன் கிடைக்குது. நீங்கள் வெளியிலேருந்து பார்க்குற நிர்வாகம் கிடையாதுங்க. வெளியிலேருந்து பார்க்குற மாதிரியான, வெளியிலேருந்து பார்க்கும்போது நாம் தமிழ் கட்சி பயங்கரமான கட்சிங்க. நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா அப்படி தெரியுங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. அதுக்கு ஒரு நிர்வாகம் கிடையாதுங்க, ஒரு அலுவலகத்தில் முறையான வந்து ஒரு 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 அலுவல் வேலை கிடையாதுங்க. அது 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 வந்து சொந்த வீட்டுக்குள்ளேருந்து கண்ணாடி வீட்டுக்குள்ளேருந்து கல்லறிகிற மாதிரி நான் பேசினேன்னா, அதனால் அதை விட்டுருவோம். இந்த நவம்பர் 27 மாவீரர் நாளில் எல்லோரையும் வந்து ஒரு பல்வேறு முயற்சிகள் எடுத்தாங்க, அது அது வந்து என்ன, அது அது அதுவுமே அறியாமையின் வெளிப்பாடு தான். அவங்களுக்கு அந்த விதிமுறைகளே தெரியலை. ஒரு சின்னம் தேர்தல் ஆணையத்தில் வந்து ஒருத்தர் விண்ணப்பிச்சு கொடுத்துட்டாங்க, அது திட்டமிட்டு வாங்கினாங்களா, அது அதுக்குள்ளே போகலை. நீங்கள் வந்து உங்களுடைய வேலையை தவற விட்டுட்டீங்க. சரியான நேரத்தில் நீங்கள் விண்ணப்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய அவங்களுடைய ப்ரையாரிட்டி படி உங்களுக்கு தான் சின்னத்தை கொடுத்துருக்கணும். ஏற்கனவே நீங்கள் அந்த சின்னத்தை பயன்படுத்தி குறிப்பிட்ட சில வாக்குகள் வாங்கியிருக்கிறதுனால உங்களுக்கு தான் அது கொடுக்கணும். நீங்கள் அப்ளையே பண்ணலையே, அப்ளை பண்ணதுக்கு பின்னாடி அவன் கொடுத்ததுக்கு பின்னாடி அவன் எப்படி திரும்ப அவன் இது வந்து அந்த இன்னொரு பார்ட்டி வந்து எப்படி அந்த பெங்களூர் பார்ட்டி வந்து உங்களுக்கு எப்படி சின்னதை கொடுக்க முடியும், அது வாய்ப்பே இல்லை. இவங்க அது கூட இவங்களுடைய அறியாமை தான். இல்லை இல்லை நான் கட்சியில் இருக்கும்போது நிர்வாகம் சரியாருன்னு சொல்லவே இல்லையே. அப்பயும் இப்படி தான் இருந்துச்சு, போராடணும் உள்ளேருந்து போராடணும் முடியலை, அதனோட வெளிப்பாடு தான் வெளியே இருந்து கத்திட்டு இருக்கோம். எதுங்க செயல்பாடு என் செயல்பாடு சரியில்லைங்கிறதுக்காக நீக்கணும் தான் நான் நினைக்கல, அண்ணனுக்கு ஏதோ தனிப்பட்ட பிரச்சனை அதனால நீக்கி இருக்காருன்னு நினைக்கிறேன். நாம் தமிழர் கட்சியோட தலைமை மாறிச்சுன்னா கொண்டு போகலாம் தம்பி. ஏன் அது வெளியிலிருந்து கூட முயற்சி பண்ணலாம். எல்லாருக்குமே தெரியுங்க, அது எல்லாருக்குமே தெரியும். அது அது இப்போ அதெல்லாம் பற்றி பேச தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அது நாங்கள் வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடாக நாங்கள் எடுத்த பின்னாடி நாங்கள் பேசிக்கிறோம். எல்லாருடைய இருப்பாங்க
இல்லாதி முன்னச்சரிக்கை இருக்குது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் தான் இருக்கணும் அது அவர்கிட்ட தனிப்பட்ட பொருளை சொல்ல வேண்டியது எப்படி சொல்லணுமோ அதை சொல்லியாச்சு அதனால இதை பொது வழியில் சொல்லி என்ன அதுக்கு அதனால ஒன்றும் ஆக போகிறது பாதுகாப்பு சொத்து பாதுகாப்பு அது கேள்வி கேட்பீங்கல்ல இப்போ இப்போ அவர் ஒரு இதுக்கு வந்து சியூரிட்டிக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கதா சொல்கிறாங்க யாருமே இப்போ என்னென்னா சியூரிட்டி இப்போ நிறைய பேர் கடனுக்கு நம்ம வந்து கையெழுத்துலாம் போடுவோம் சியூரிட்டி கொடுப்போம் ஆனால் கடனை நம்மகிட்ட கொடுக்க மாட்டோம்ல பணத்தை ஆனால் இது மட்டும் இங்கே வினோதமாக இருக்குது அவரே இல்லை இல்லை நான் இல்லை வெளியே வந்துட்டு இல்லை அப்போ இது இப்போ தான் இந்த இந்த ஆண்டு தான் இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் அது பதிவாயிருக்கு ஆமாம் அது பத்திரம்லாம் வெளியாயிடுச்சே அது என்னென்னா ஒரு அந்த அந்த வங்கியில் வந்து கடனை பெறணும் கடன் பெறதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டியோட இது பத்தாது மேற்கொண்டு ப்ராப்பர்ட்டி வேணுன்றாங்க அப்போ மேற்கொண்டு ப்ராப்பர்ட்டி வேணும்னா நீங்கள் வந்து கொடுக்கலாம் கொடுத்துட்டு எதுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை உங்கள் பேரில் பதிவு பண்ணிக்கணும் நீங்கள் கட்சி பேர்லையோ இல்லை அதனுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேரில் கூட நீங்கள் பதிஞ்சிட்டு நீங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை சூரிட்டியாக கொடுக்க வேண்டிய கையெழுத்து போட வேண்டியதானே எதுக்கு உங்கள் பேரில் பதிஞ்சிக்கிறீங்க சந்தை மதிப்பு 6-7 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி அது நீங்கள் 1.5-1.5 கோடி ரூபா ப்ராப்பர்ட்டி உள்ள ப்ராப்பர்ட்டி இதை கொடுத்துட்டு சொத்தை கொடுத்துட்டு மொத்தமாக உங்கள் இதுக்கு பதிச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு மாதம் மாதம் சந்தா கட்டினவன் பணம் கொடுத்தவன் இந்த இந்த அலுவலகம் வாங்கணும்னு சொல்லிட்டு வெளிநாடுகளிலிருந்து கஷ்டப்பட்டு உழைச்சி ஆமாம் இங்கேருந்து 20,000-25,000 சம்பளத்துக்கு போய் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு குடும்பத்தை விட்டு அங்கே போய் கஷ்டப்பட்டு கொடுத்தவன் சம்பாதி அவனுடைய அவனுடைய காசுக்கான என்ன என்ன இப்போ காப்பி இது இருக்குது சூரிட்டி இருக்குது இந்த இந்த சொத்து நாளைக்கு திரும்ப வருங்கிறத யாரோ எப்படி நம்புறது நாங்க எதிர்பார்க்கிற தமிழ் தேசிய அரசியல் எதுவுமே ஏமாற்றத்தை கொடுக்கிறாரு ஏமாற்றத்தை கொடுக்கிறாரு அவமானத்தை கொடுக்கிறாரு என்ன வேற என்ன சொல்றது எந்த ஒரு அரசியல் பயணத்தில் இழப்புகளை சந்திச்சுதான் ஆகணும் இழப்புக்கு வந்து நாங்கள் வந்து பதிலாக எதுவும் கேட்கல தமிழ் தேசிய அரசியல் மேலோங்கி நிற்கணும் அது அதிகாரத்துக்கு வரணுங்கிறதுனால தான் நாங்கள் வந்து இழந்து நிற்கிறோம் இது பிரதிபலனை நாங்கள் எதுவும் எதிர்பார்க்கல அதுக்கே அதுக்கே சிக்கல் வருங்கும்போது அதுவே வந்து தொடங்கின இடத்துலேயே நிற்கிது அப்படிங்கும்போது அப்போ நாம் வந்து அதுக்கு எதிராக வந்து திரும்ப வேண்டிய சூழலுக்கு அவங்க தான் தள்ளுறாங்க அவங்க நேர்மையை தான் எதிர்பார்க்கறாங்க வேற என்ன அவர் அது வெளிப்படுத்த மாட்டாரு எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்க வேண்டாம் நம்ம தான் இருப்பார் அதெல்லாம் லட்சக்கணக்கில் அப்படிலாம் வந்து சொல்லலை எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது நாங்கள் இந்த பயணத்தை இந்த சுற்றுப்பயணத்தை இருங்க சுற்றுப்பயணம் தொடங்கும் போது ஓரளவு ஒரு நம்பிக்கையோடு நம்ம போய் எல்லா பேரையும் சந்தித்து பேசுவோங்கிற இதெல்லாம் போனோம் ஆனால் எங்களுக்கு ஒவ்வொரு மாவட்டத்துலையும் போகும்போது அங்கே இருந்த வரவேற்பு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இப்போ கட்சியில் இருக்கிறவங்க இப்போ கட்சியில் இப்போ ஆக்டிவாக இருக்கிறவங்க இப்போ பொறுப்பில் இருக்கிறவங்கள பல பேர் அண்ணா நீங்கள் தொடங்க நாங்கள் பின்னாடி வந்துடுறோம் அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்கிறாங்க அதனால் அதில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு எண்ணிக்கைக்குள்ளே நான் வந்து அதை சுருக்க விரும்பலை ஆனால் பெரிய அளவில் இருக்கும் எல்லாரும் பார்த்து வியந்து பார்க்குற அளவில் ஒரு பெரிய எண்ணிக்கையில் அந்த கூட்டம் நான் அதான் சொல்கிறேனுங்க தமிழர் முழுக்க முழுக்க ஒரு தமிழ் தேசிய அரசியலை முன்னெடுத்து தான் இந்த கட்சியை நாங்கள் தொடங்கணும் நாம் தமிழர் கட்சியை அது விலகி போகுதுன்னு சொல்லிட்டு தான் அந்த அரசியலை மீண்டும் நாங்கள் வந்து தொடங்கி தொடரணும்னு நினைக்கிறோம் அதனால் எங்களுக்கு திராவிட சிந்தனையோ தேசிய இந்திய தேசிய சிந்தனையோ எந்த சிந்தனையும் கிடையாது அதுக்கு எப்போ போக மாட்டோம் யார்
அது வந்து கால நீங்க தான் பார்க்கணும் எங்களை பார்க்கணும் நாங்க என்ன செய்ய போறோம்ங்கறது நீங்க தான் பார்க்கணும் நாங்க இப்ப சொன்னால நீங்க கேள்வி கேட்டே இருப்பீங்க நாங்க பாருங்க என்ன செய்ய போறோம்னு பாருங்க இந்த 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 இதுல ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் இந்த இந்த சந்திப்புல சில பேர் மட்டும் தான் நம்ம இதுல கலந்துருக்காங்க சில பேர் நீண்ட தூரம் அதனால வரவேணாம்னு சொல்லியாச்சு இதுக்கு இப்பான்னு சொல்லிட்டு எங்களுடைய அண்ணன் சுப தனசேகரன் அவங்க இவங்க மாநில ஒருங்கிணைப்பாளராக இருந்து இந்த கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு வெளியே வந்தாங்க ஏன் வெற்றியை புறக்கணிக்கிறீங்க ஒரு வாரத்தை கூட்டு வச்சு பேசலாமே அப்படின்னு கேட்டதுக்காக நீ யார் கேட்குறதுக்கு வெளியே போகணும்னு சொல்லிட்டு ஒரு அதாவது எதுவுமே வந்து ஒரு 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 துச்சமான மதித்து தூக்கி எறிகிறது இல்லையா அந்த மாதிரி ஒரு அவமானப்படுத்துகிற மாதிரி செஞ்சாங்க அதே போல் தம்பி புகழேந்தி மாறன் நீண்ட காலமாக பயணம் இந்த அவருடைய போக்குகள் பிடிக்காமல் அதுலேருந்து வெளியே வந்துட்டார் அதே போல் அண்ணன் தடா ராஜா அவர்கள் தலைமை நிலைய செயலாளராக பணி செஞ்சவங்க நீண்ட கால ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு போர்க்குணம்பிக்க ஒரு போராளி அண்ணன் ஒரு அவர் அண்ணன் சீமானுக்கு அவ்வளோ பக்கபலமாக துணையாக இருந்தவங்க அவங்களையும் வந்து ஒரு ஒரு குற்றச்சாட்டை சொல்லி வெளியே தள்ளி வெளியே போகிறதுக்கு அவர் காரணமாயிட்டார் அதே போல் அன்பு தோழர் அதிகமானவர்கள் முதன் முதலாக கட்சி தொடங்கப்பட்ட உடனே சென்னையோட ஒட்டுமொத்த சென்னையோட மாவட்ட செயலாளராக இருந்தவர் ஒரு மூன்று ஆண்டுகள் இரண்டு மூன்று ஆண்டுகள் மிகச்சிறப்பாக பணி செஞ்சவர் ஜெயராமன் வீடு வெடிகுண்டு அந்த எரித்த வழக்கிலலாம் வந்து முதன்மை குற்றவாளி அவர் பல்வேறு சிறைகளை இவரெல்லாம் வந்து திட்டமிட்டு வெளியேற்றப்பட்டார் இப்படி பல்வேறு ஆட்கள் இருக்காங்க வழக்கறிஞர் பிரபுக்கு 2010 9 முதன் முதலாக வந்து கலந்தாய கூட்டம் திருச்சியில் நாங்கள் தான் போய் கலந்தாய கூட்டம் நடத்துகிறோம் அந்த கூட்டத்தை தலைமையை நடத்தினவர் பல்வேறு மாநாடு நடத்தி பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்தவர் இவரை வந்து 2-3 ஆண்டுகளாக வந்து ஒதுக்கி வைக்கிறது இப்படி அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க கரு பிரபாகரன் அவர் கிருஷ்ணகிரி மண்டல சிறப்பு ஏற்கனவே ஒரு பத்திரிகை சந்திப்பெலாம் நடத்தினார் இப்படி எண்ணற்ற போராளிகள் தியாகராஜன் இருக்காங்க அதே போல் தம்பி ஜெகநாதன் கன்னியாகுமரி மண்டல செயலாளர் தம்பி சஞ்சீவிநாதன் இவர் வந்து ஏற்கனவே இங்கு காஞ்சி மண்டல செயலாளராக இருந்து இப்போ சிவகங்கை மாவட்ட செயலராக இருக்கிறவர் அண்ணன் அனிதா ராவின் கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் அதே போல் அண்ணன் எட்மண்ட் வந்து மாவட்ட தலைவர் ஆவடி மாவட்ட தலைவர் இப்படி இங்கே இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான போராளிகள் எந்த விதமான சுயநலமும் இல்லாமல் தன் இனம் முன்னேற வேண்டும் தன் இனம் வந்து ஒரு அரசியல் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு அதிகாரத்தை அடைய வேண்டும் என்று விரும்பி எல்லாத்தையும் இழந்து நின்றவங்க ஆனால் இன்றைக்கி எல்லாரும் வந்து தூக்கி வீசப்பட்டு வேறு வழியே இல்லை அவர் எப்படி சொன்னாரோ அவர் அண்ணன் சீமானவர்கள் சொன்னதே சொல்கிறேன் அதாவது நமக்கான உணவை நாமே உண்பது போல நமக்கான மூச்சுக்காற்றை நாமே சுவாசிப்பது போல நமக்கான அரசியலை நாமே செய்வோம் எப்படி சொன்னாரோ அதே போல் அதே வார்த்தையை மீண்டும் சொல்கிறோம் எமக்கான அரசியலை தமிழர் தேசியத்திற்கான அரசியலை தமிழ் நாட்டிற்கான அரசியலை தமிழ் மண்ணிற்கான அரசியலை நாமே செய்வோம் ஏன் மற்றவங்கள்ட்ட போய் நம்ம நிற்கணும் அப்படின்னு முடிவெடுத்தால் நாங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோம் நன்றி தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற பெயரில் ஒரு தற்காலிக அமைப்பு தான் இது நவம்பர் 27 வரைக்கும் பிறகு அதன் பிறகு அரசியல் கட்சியாக தொடர்றதா இல்லை அதுக்கு எடுத்து என்னங்கிறது கலந்தாய்வு செய்து தான் பண்ண போகிறோம் அதற்கான ஒரு இணைக்கிற ஒரு இணைப்புக்காக ஒரு இணையதள பக்கம் ஒன்று தொடங்கியிருக்கோம் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் சொல்லிட்டு அதுலேயே வந்து அதுலேயே உறுப்பினராக இணைவதற்கு ஒரு 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 காலம் இருக்குது உறுப்பினர் இதுலேயே வந்து உறுப்பினராக இணைகிறதுக்கு ஒரு காலம் இருக்குது அதை நீங்கள் அதை அழுத்துனாங்கன்னா பேர் விவரங்கள் எல்லாமே கேட்கும் எந்த மாவட்டம் எந்த தொகுதி உங்களுடைய தொலைபேசி என்ன அலைபேசி என்ன மின்னஞ்சல் முகவரி எல்லாம் கேட்கும் நேரடியாக வந்து நமக்கு இங்கே வந்து இங்கே வந்து பதிவாயிரும் நாங்கள் உடனே தொடர்பு கொண்டு அவங்களுக்கான அங்கீகார செய்தி அனுப்பிடுவோம் அதே போல் முகநூல் சரி முகநூல் தமிழர் ஒருங்கிணைப்பு இயக்கம் என்ற பெயர்லேயே ஒரு முகநூல் பக்கம் இருக்குது அதே போல் இன்ஸ்டாகிராம் பக்கம் இருக்குது அதே போல் எக்ஸ் தளத்துலேயும் இந்த பக்கம் இருக்குது எந்த தளத்தின் வாயிலாகவும் நம்மளோடு இணைந்து பயணிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு வேலைகள் செஞ்சுருக்கோம் ஆகவே உறவுகள் அனைவரும் எங்களோடு இணைந்து வாங்க நாம் எல்லாம் சேர்ந்து பயணிப்போம் நாங்கள் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் வந்து எங்களுடைய உயிர் மூச்சு இந்த மண்ணில் உள்ள வரை நாங்கள் உறுதியாக இந்த மண்ணிற்காக நிற்போம்